எனக்கு வந்திருக்கின்ற கன்ஃபர்ம்டு இன்ஃபர்மேஷன், முதல்ல அங்கேருந்து தீ புகை கிளம்பும் பொழுது 3-4 பேர் அந்த தீயை அணைக்கின்ற எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் வாழாவிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது இது விபத்தா சதியா? ஏனென்றால் யாருக்குமே வீதியில் போகிறோம், வீதி ஓரத்தில் எங்கேயாவது தீ பார்த்தா கூட உடனே அணைக்க தோணும். ஆகவே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ யார்கிட்ட இருக்குது, அது பாதுகாப்பாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகிறது. அதாவது இந்து கோவில்கள் அறநிலையத்துறையின் கையிலே எப்படி இருக்குதுன்னு சொன்னால், குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை மாதிரி இருக்கு. நான் தொடர்ந்து பல மாதங்களாக தமிழகம் முழுவதும் கோவில்களை போய் பார்த்து வர்றேன். 38,635 கோவில் இருக்குங்கிறாங்க, குறைஞ்சது 10,000 கோவில் ஸ்தலத்தில் இல்லை. நானே 5-6 கோவில் போய் கோவிலே இல்லை, அந்த இடத்துல கட்டடம் இருக்குது, ஹோட்டல் இருக்குங்கிறத பார்த்து, அதுக்காக தான் நேற்றைய தினம் இந்து கோவில் மீட்பு இயக்கமானது துவங்கப்பட்டது. இந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட், இந்து கோவில்கள் மீட்பு இயக்கம். அப்போது இந்த அறநிலைத்துறை எவ்வளவு மோசமாக இந்து கோவில்களை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள்ங்கிறதுக்கு உச்சபட்ச பாவச் செயல் 2ஆம் தேதி ராத்திரி நடந்தது. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற, இப்போ கூட உலகம் முழுவதும் மக்கள் உள்ள சாமி தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கோவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது மாற்று மதத்தினுடைய ஒரு விண்டோ பேன் தாக்கப்பட்டிருந்தா ஊழையிடுற அரசியல்வாதிகள் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் திருட்டுத்தனமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாமி கும்பிட்றதுங்கிறத நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் எங்கே போனாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன் யாரும் கண்டிக்கல? ஹிந்து அனாதையான், இதையும் ஹிந்துக்கள் கோவிலுக்கு போகிற ஒரு ஒரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும். அது திமுகவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த கட்சியாக இருக்கட்டும், அல்லது மீதி சில்லுவண்டி கட்சிகளை பற்றி நான் பேர் சொல்ல வரும்ல, எல்லா ஹிந்து விரோதிகள் ஹிந்து கோவில்களை அழிப்பதற்கு அவருடைய குறிக்கோளுங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஏனென்றால் இங்கே கடை யாருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க? உடனடியாக ஜேசி 24 மணி நேரத்திற்குள் இங்கே கோவில் வளாகத்திற்குள் யார் யார் ஒரிஜினல் அலாட்டிஸ்ங்கிற லிஸ்ட்டு வெளியிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனிமேல் மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சந்தைக்கு வந்துருச்சு விஷயம். மிக பிரசித்தியான மீனாட்சி அம்மன் கோவில் இன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. 7,000 சதுர அடி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. முதல் கேள்வி, சாதாரண ஒரு ஹோட்டலோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அங்கே சிஸ்டம் இருக்கணும்னு முனிசிபாலிட்டி மாநகராட்சி இன்சிஸ்ட் பண்ணுதா இல்லையா? இங்கே கோவில் வளாகத்தில் கடைகள் இருக்கக்கூடாதுன்னு 1992 இந்து முன்னணி போராடி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்து முன்னணி மாநில தலைவர் வழக்கறிஞர் பி ராஜகோபால் அவர்கள் கொல்லப்பட்டதற்கே அதுதான் காரணம். ஆகவே அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருந்தது, ஆனால் செயல்படலைங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் பூட்டிட்டு வெளில போயிட்டோம். பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் இரவு நேரமாக இருந்தாலும் ஸ்கெலட்டன் சர்வீஸ் இருந்திருக்கணுமா வேண்டாமா? நிர்வாகம் எவ்வளவு தூரம் அலட்சியமாக லாயக்கற்ற நிர்வாகமாக இருந்திருக்குங்கிறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங் 1-4 பேர், இது நான் வந்து ரொம்ப கன்ஃபர்ம்டு இன்ஃபர்மேஷன், யாருங்கிறத நான் பின்னாடி யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்ல தயார். வந்து 4 பேர் வெறுமனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எரியறத. அதை வந்து அது ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தகவல் இருக்கு. அதை வந்து அணைச்சிருந்தால் வந்து ரொம்ப சிறிய அளவில் இருக்கிறத இட்டு கூட வின் டவுஸ்டு வித்தின் செகண்ட்ஸ்
ஒரு கடையில் மட்டும். ஆக இந்த நிர்வாகத்தில் முதல்ல கடை வச்சது தவறு, வச்சிருக்கக்கூடாது. கோவிலுங்கிறது வழிபாட்டு தலம், இட்ஸ் நாட் அ மார்க்கெட் பிளேஸ். அப்போ அந்த மார்க்கெட் பிளேஸாக பிளாஸ்டிக் கடையிலேருந்து எலக்ட்ரானிக் பொருட்கள்லேருந்து கோவிலில் வந்து வழிபடுறவங்களுக்கு அதெல்லாம் தேவையான்ன? சரி, 2010 சுற்றுலாத்துறையில் 14 கோடி ரூபாய் இதை வந்து இங்கே இருக்கிற கடைகளை ரீலொகேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த பணம் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பியிருக்காங்க. வாய், அதாவது இந்த கோவிலுங்கிறது அறநிலைத்துறையில் இருக்கிற 628 அதிகாரிகளை பொறுத்தவரை இது கொள்ளையடிக்கிறதுக்கான இடம். தமிழ்நாட்டில் டாஸ்மாகும் டெம்பிளும் தான் இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிப்பதற்கான இடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சரி, எப்போவுமே இங்கே கிழக்கு வாசலில் ஸ்டாண்ட் பை ஒரு ஃபயர் என்ஜின் இருக்கும். அன்றைக்கி அது என்ன ஆச்சு? அதனால தான் இதன் பின்னால் சதி இருக்கிறதாங்கிற சந்தேகங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது வலுக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க, டியூப் நீளம் போகிறலேன்னு, தண்ணி இல்லை, வெக்கமால தண்ணி அரட்டாங்க இருந்ததுங்கிறாங்க. ஏன் பின்ன எதுக்கு இருக்கணும் ஸ்டாண்ட் பை? ஸ்டாண்ட் பைன்னு சொன்னால் எந்த கண்டிஞ்சன்சியிலையும் அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே இங்கே மந்திரி வந்து ரொம்ப சகஜமாக சொல்லிட்டு போயிட்டார், வந்து விக்கிரகத்துக்கெல்லாம் ஒன்றும் ஆகலேன்னு. இந்த தூணில் இருந்ததெல்லாம் விக்கிரகம் இல்லையா? எவ்வளோ புராதனமானது. எனக்கு இன்னொரு கவலை என்ன இருக்குதுன்னு சொன்னால், மன்னர்கள் காலத்தில் கட்டி 1000 கணக்கான ஆண்டுகளாக தமிழகத்தில் கோவில்கள் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த கழக அரசாங்கங்க 50 வருஷத்தில் கட்டின குடிசை மாற்று வாரிய கட்டடமும் சமத்துவபுரம் கட்டடமும் 3 வருஷம் இருக்கா, 5 வருஷம் இருக்கா? அப்போ ஒவ்வொரு 5 வருஷமும் இந்த 7000 சதுர அடி இடம் புதுப்பிக்க வேண்டி வருமா? இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இருந்தால் ஊழல் ஊழல், காசு பணம் மணி துட்டு துட்டு என்ன, இதுதான் இந்த கழகங்களோடது. இந்த கழகங்கள் ஆள தகுதி இல்லாதவர்கள் இருக்கவே கூடாதுன்னு நெத்தியில் விபூதி குங்குமம் வைக்கிற ஒரு ஒரு ஹிந்துவும் முடிவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்துட்டோம். ஆகவே ஏன்னா ஏற்கனவே தெப்பக்குளத்தை சுற்றி 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் 8 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கா இல்லையா? அதோடு மட்டும் இல்லை, அது யுனெஸ்கோவினுடைய ரூலாக இருந்தாலும் சரி, ஆகம விதிமுறைப்படியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருள் இருக்கோ ஒன்று அதே மாதிரி குவாலிட்டி இல்லை அதை விட சுப்பீரியர் குவாலிட்டி மெட்டீரியல் தான் பயன்படுத்தணுங்கிறது யுனெஸ்கோ சார்ட்டரும் ஒன்று தான், ஆகம விதிமுறையும் ஒன்று தான். ஏன்னா ஆகம விதிகள் தான் மோஸ்ட் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்டு. ஆனால் இப்போ போட்டிருக்கிற கல்லெல்லாம், ஏற்கனவே இருக்கிற கல்லையும் பார்த்தேன்னா இப்போ போட்டிருக்கிற தூணையும் பார்த்தேன், அதை விட இது வந்து இது ஏதோ பிரெட் ஸ்லைஸ் வெட்டுற மாதிரியே வெட்டிப்படலாம் போல இருக்கு. ஆகவே தொடர்ந்து கோவில்கள் கொள்ளையடிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கு. எனவே இங்கே மாநிலத்தில் அல்லது மாவட்டத்தில் இதுக்கு விசாரணைக்கான எந்த கமிஷன் போட்டாலும், எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும், அந்த விசாரணை ஊற்றி மூடுற விசாரணையாக தான் இருக்கும். அதனால் மாநில முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இது குறித்து சிபிஐ என்கொயரிக்கு அவர் கோரிக்கை வைக்கணும். சிபிஐ என்கொயரி தான் இதில் நடத்தப்பட வேண்டும். அது உடனடியாக மாண்பு முதல்வர் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். சொன்னால் ஐ ஹாவ் நோ ஃபைத் இன் தி எதர் தி டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த பாதுகாப்பும் இங்கே இல்லை. ரெண்டாவது, அது என்ன தர்ம தரிசனம் அதர்ம தரிசனம்? தொடர்ந்து ஹிந்து முன்னணியில் அதை நாம் போராடி கொண்டே இருக்கோம். தரிசனத்துக்கு கட்டணம் வாங்கக்கூடாது. பகவான் என்ன காட்சி பொருளா என்ன, எதுக்கு கட்டணம்? இது யாருக்கா? இப்போ உடனடியாக நம்முடைய அமைப்பை சேர்ந்த அல்லது உணர்வுள்ள ஹிந்து பக்தர்கள் அவங்களோட டீம் போட்டு, ஒரு ஆர்டிஐ டீம் போட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அசையா சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த சொத்துக்களில் மார்க்கெட் ரேட்டுக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இருக்குது வந்து பக்போர்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மார்க்கெட் ரேட்டில்
ரெண்ட் வசூலிக்க உரிமை இருக்குன்னு. அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லா ரிலிஜனும் ஒன்று தான். தமிழ்நாட்டில் வேணால் ஹிந்துக்கள் ரெண்டாம் தர குடிமக்கள், நமக்கு நம்ம கோவிலை நாம் நிர்வகிக்கின்ற உரிமை கூட கிடையாது. காரணம், ஹிந்துக்கள் கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக போட்டுக்கிறான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதனால் இல்லைன்னா இதே இது வேறு ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு சின்ன விண்டோ பேன் தாக்கப்பட்டிருக்கட்டும், இன்றைக்கி தமிழ்நாடு அல்லோல படுத்தியிருப்பாங்க இந்த சில்லுவண்டி கட்சிகள் பூரா. ஆகவே இதை பற்றி யாரும் கேட்காத காரணம் என்ன? இன்றைக்கி லட்சக்கணக்கில் இந்துக்கள் வீதிக்கு வந்திருக்க வேண்டாமா? நாம் என்ன அம்பாள்கிட்ட வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு பேசவா வர்றோம்? நாம் உணர்வாளராக ஒவ்வொரு ஹிந்துவும் மாறணும், வீதிக்கு வர வேண்டும். இந்துக்கள் மிக மோசமான நிலை. இந்த ஹிந்து கோவில்கள் இருக்கு, 10,000 கோவில்கள் ஸ்தலத்திலேயே இல்லை. அதோடு மட்டும் இல்லை, கும்பகோணத்தில் பள்ளிக்கூடம் தீக்கிரையாக்கப்பட்டு குழந்தைகள் இறந்த துயர சம்பவம் நடந்தது. உடனே மாநிலம் முழுவதும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? பள்ளிக்கூடங்கள் இனி தேச்சர்டு ஷெட்டாக இருக்கக்கூடாது, கிடுகு கூரையில் பள்ளிக்கூட கட்டடம் இருக்கக்கூடாது, அதுக்கு யாரும் அனுமதி கொடுக்க மாட்டோம். ஆகவே இது லெட் இட் பி அன் ஐ ஓப்பனர். தமிழகத்தில் இருக்கின்ற எந்த கோவில் வளாகத்திற்குள்ளும் கடைகள் இருக்கக்கூடாது, உடனடியாக அப்புறப்படுத்தணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர் கோவிலில் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கற்பகிரகம் வர கடை ரெண்டு பக்கமும், கும்பகோணம் கும்பேஸ்வரர். ஆகவே இவர்கள் செய்கின்ற அத்தனை அட்டூழியமும், எனக்கு இன்னும் இருக்கின்ற தகவல் என்ன, திமுக காரங்க நிறைய பேர் இதில் கடை எடுத்திருக்காங்க, அவங்க பேரில் பூரா சப்லீஸ் விட்டுருக்காங்க. கோவில் விதிமுறைப்படி மாற்று மதத்தினர் உள்ளே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, டூரிஸ்ட் கைடுங்கிற பேரில் நான் இந்துஸ் பல பேர் உள்ள இருக்காங்க. ஹவு கேன் தே பி? அவங்களுக்கு கோவில், அதாவது எனக்கு எல்லா மதமும் உண்டு தான், ஆனால் மதம் மாற்றுவதை மதக்கடமையாக கொண்டவர்கள் ஹிந்து கோவிலுக்கு விசுவாசமாக இருப்பாங்களா? தட் இஸ் தி பேசிக் குவெஸ்சன். அதனால் ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் தர் ரிலிஜியஸ் பிலீஃப், ஆனால் அது நமக்கு ஆபத்தாக இருக்கும்னு சொன்னால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணுமா வேண்டாமா? அதை எப்படி அரசாங்கம் அனுமதிக்கலாம்? அது எப்படி என்டோமெண்ட் அனுமதிக்கலாம்? என்டோமெண்ட் வந்து நிர்வகிக்க துப்பு கெட்டு போச்சுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒன்று போதாதா? ஆகவே உடனடியாக இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அது உயர் மட்ட கமிட்டிங்கிறேன் நான். ஏன்னா இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி கடைகள், சரி எந்த கடைக்காவது மீட்டர் இருக்கா? ஹாலோஜன் உபயோகப்படுத்தினா சார்ஜ் யார் கட்டுறது? ஹிந்து பக்தர்கள் அப்படிதானே? ஏன்னா எந்த ஒரு எந்த ஒரு பர்டிகுலர் கடைக்கும் மீட்டரே இல்லாமல் ஹாலோஜன் போட்டிருக்கான். ஆகவே ஹிந்துன்னா அவ்வளவு இலக்காரமான இந்த அரசாங்கத்துக்கு ஆளை துப்பு கட்டு போய் ஊழலுக்காக ஒரு டிபார்ட்மெண்டா? அதனால இந்த உயர் மட்ட கமிட்டியால் உண்மை வெளிவராது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள், ஹிந்துக்களின் உணர்வை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துக்களின் உணர்வை யாரும் காயப்படுத்துறதை அனுமதித்ததில்லை. அதனால் நான் மாண்பு முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த வேண்டுகோள், யூ ஆர்டர் ஃபார் சிபிஐ என்கொயரி. ஏன்னா இந்த இவ்வளோ 7,000 சதுர அடி தான் இருக்குன்னு கலெக்டர் சொல்கிறார், வெக்கமா இல்லையா? 7,000 சதுர அடி கல் தூண்கள் புராதனமானது, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கானது இடிஞ்சு போச்சுங்கிற வருத்தம் இல்லையே கலெக்டருக்கு, அல்லது ஒரு ஜேசியோ நிர்வாகத்தில் இருக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி. சாப்பாடு சாப்பிட்டுருக்க கூடாதுங்க, சாப்பாடு சாப்பிட்டுருக்க கூடாது. இவ்வளவு தூரம் நடந்துருச்சு அம்பாளுக்குன்னு வருத்தம் வேண்டாம். அப்படி வருத்தப்படாதவர்கள் கையில் நிர்வாகம் இருந்தால் இந்த கோவில் எப்படி உருப்பிடுங்கிறேன் நான்? ஆகவே மிக மோசமான சூழ்நிலையில் தமிழ்நாடு ஹிந்து கோவில்கள் போய்கொண்டு இருக்கிறதுனால சிபிஐ என்கொயரி எலோன் கேன் டூ ஜஸ்டிஸ். ரெண்டாவது, இந்த இதை ரீபில்டு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஃபண்ட் இஸ் வித் தி டெம்பிள், எந்த காலதாமதம் இல்லாமல் அந்த இது உடனடியாக வேலை துவங்க வேண்டும். ஏன்னா தெப்பகுளத்தை சுற்றி 3,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 வருஷம் ஆகும்னா 7,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு
20 வருஷம் ஆகுமேங்கிற பயம் எனக்கு. ஓகே சார், இப்போ இப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வகையில் அந்த கோவில் மண்டபத்தை கோயிலுடைய இன்னமும் கூட புகை வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இன்னமும் கூட அந்த புகையெல்லாம் அணைக்கணும். ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது, இன்னமும் நெருப்பு இருக்கு. அதையே சும்மா விட்டுருக்காங்க. இது என்ன நிர்வாகம்? நான் இங்கே இருக்கும்போது ஈவன் ஜேசி கண்ணில் படலையே. என்ன நடக்கிறது? காரணம் இந்துக்கள் அவ்வளோ சீப். அதனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹிந்து கோவிலுக்கு பாதுகாப்பு இல்லை, ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஹிந்து உணர்வுக்கு பாதுகாப்பு இல்லை. மற்ற கோயில்களை இல்லை, நான் அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அதாவது ஆலய நிர்வாகம் எல்லா செய்தியாளர்களையும் உள்ளே விட்டு உண்மை நிலை மக்களுக்கு உலகறிய புரியட்டேன். ஏன்னா என் நம்பாள் மீனாட்சி உலக மக்கள் எல்லாரும் தொடர தெய்வம். அதனால் நிச்சயமாக அதை அனுமதிக்கணும், உலகத்துக்கு தெரியணும் எவ்வளவு மோசமாக இன்னும் புகைந்து கொண்டு இருக்கிறது இடம் அப்படிங்கிறது தெரிய வேண்டும் என்று. அதாவது எல்லா வீடுகளிலும் மத ரீதியிலாக ஒரே சமயத்தில் அம்பாளோடு நாங்கள் இருக்கிறோம் என்று வீடுகளில் கோலம் போட்டு அவங்கவுங்க வீட்டில் சாமி முன்னாடி விளக்கேற்ற வைக்கணும் அப்படின்னு ஒரு யோஜனையானது வந்திருக்கு. நிச்சயமாக இதை பற்றி மதுரையில் நகரில் இருக்கின்ற எல்லா ஹிந்துக்களும் ஒரே நேரத்தில் தங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றது மாதிரியான ஒரு சஜஷன் வந்திருக்கு. இதுதான் மக்களை இந்த துயரமான சம்பவத்தோடு இணைக்கின்ற ஒரு அமைதியான ஆன்மீக நிகழ்ச்சி. அதனால் அது பற்றி யோசிப்போம். இல்லை இனிமே இப்போ மூடி இருக்கிற கடையை திறக்கக்கூடாது. அரசியல் என்ன இதுக்கு அரசியல் தலையீடு? எந்த இந்த வந்து மதுரைக்கு வந்து ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாயாமே எனக்கு பசிக்கிறது ஞானப்பால் கொடு என்று எவ்வளவு அருவறுக்கத்தக்க பேச்சு. அடிய மீனாட்சி உனக்கு எதற்கு வைரம் குத்தி கழட்டடி கள்ளி என்று பேசிய சிஎன் அண்ணாதுரை போன்ற அநாகரிக அரசியல்வாதிகள் அதனுடைய கல்மினேஷன் தான் இது, அதனுடைய கல்மினேஷன். அதனால் அந்த அண்ணாதுரையை மதிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர் எப்படி கோவிலை மதிப்பார்? மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்க மூக்குத்தி திருடத்தான் தோணும். உனக்கு எதற்கடி மூக்குத்தி கழட்டடி கள்ளின்னு சிஎன்ஏ பேசினாரா இல்லையா? பெரியவர் முத்துராமலிங்க தேவர் இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு யார் கண்டா அன்னைக்கு ராத்திரியே திருடி இருந்தாலும் திருடி இருக்கலாம் கூட்டத்தில் பேசிட்டு. ஆகவே அரசியல்வாதிகள் அதிலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்க பேரில் தான் கடை அலாட்மெண்ட்டே இருக்குன்னு எனக்கு தகவல் இருக்குது. அதனால தான் ஐ டிமாண்ட் தி கம்ப்ளீட் லிஸ்ட் டு பி பப்ளிஷ்ட் வித்தின் 24 hours. அதுக்கப்புறம் ஹிந்து பக்தர்களுக்கு அவங்களோட ரிலீஜியஸ் ரைட்டு, ஏன்னா கோவிலுக்குள்ளே இந்த கடை இருக்கிறதே அம்பாளோட கோவிலுக்கு ஆபத்தாக இருக்குது. ஒரு கடை கூட இனிமேல் திறக்கக்கூடாது. அதுக்கு இந்துக்கள் போராட முன்வர வேண்டும். முன்னாடி நிற்கணும்னா ராஜா வருவான். நன்றி.